நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்காடு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்காடு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு. ஸோ வந்து இது என்ன அளவுன்னு சொல்லி நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். 6 பச்சை மிளகாய், 14 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டை. நாம இன்னைக்கு பிரியாணியில பட்டை அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் வாசனைக்காண்டி இந்த ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம், வேற எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது அதனால ரெண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம், அதோட சாறு வந்து நம்ம வந்து கடைசியில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அதை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 கப் தயிர், அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் எடுத்துருக்கேன். நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 கப் ஜீரக சம்பா ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன், 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ 20 நிமிஷம் ஆகவும் இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ரைஸை செப்பரேட்டாக வச்சுப்பேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, ரெண்டும் சம அளவில் எடுத்துருக்கேன். இஞ்சியை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூண்டை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியை நல்லா காய வச்சுருக்கோம், அதில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் அதை நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெயை முறிச்சிக்கலாம். ஏன்னா நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் இனி நாம் பட்டை, லவங்கம், நான் வந்து 5 லவங்கம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், பச்சை மிளகாய், கட் பண்ண ஆனியன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கப்பே நாம் அரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஆயிடுச்சு, இப்போ வந்து வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. நாம் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இது எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதங்கவும் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வந்து இது வதங்கட்டும். ஸோ கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை எதுவும் வராது. அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்சரை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து 2 கப் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்ப வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதண்டிக்கும் வதக்கலாம்.
இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நாம் தக்காளி, தயிர், அப்புறம் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மூணையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரதண்டிக்கும் நல்லா இதை வதக்கலாம். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் திரும்ப நல்லா மேலே வந்துருச்சு. நம்ம போட்டிருந்த தக்காளி, தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி வந்துருச்சு. நாம் வந்து உதுர்த்து வச்சுருந்த மல்லி இலை, புதினா இலை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வர நல்லா கொதிக்க விடலாம். எது வரனா எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரதண்டிக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நாம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ நான் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருக்கேன். இது வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ தட் சிக்கன் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனில் வந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். சிக்கன் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து 90% கிட்ட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ரைஸ்க்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி வந்து 4 கப் வந்து ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்துருக்கோம். 4 கப் ஜீரக சாம்பார் ரைஸ்க்கு நாம் 8 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் வந்து ஏற்கனவே வந்து 2 கப் அளவு வந்து தண்ணி உள்ளே இருக்கிறதுனால நாம் வந்து இப்போ 6 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரக சாம்பா ஊற வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் வந்து சாதாரண தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 கப் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே உப்போட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து நாம் ரைஸ்க்கும் தேவையான உப்பை ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இன்கேஸ் வந்து உப்பு லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதி வர தண்டிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குது பிரியாணிக்கு தேவையான அளவு. ஓகே, இன்னைக்கு கொதி வர தண்டிக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு ஸ்டேஜ் வர. இந்த வாட்டர் கண்டென்ட் நல்லா ஓரளவு 90% வந்து ட்ரெயின் ஆகிறதண்டிக்கும் நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னா
நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இதை வந்து தம் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போடலாம். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வேணான்னா நம்ம நெய் ஊற்றாமே வந்து இதை வந்து தம் போட்டுடலாம். நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தம் போடுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி ஓவனில் வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓவன் வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம 30 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஓவனில் வச்சு தம் போட போகிறோம். உங்களுக்கு வந்து ஓவன் இல்லை அப்படின்னா எங்களோட சேனல்லையே தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுலேயே வந்து ஓவன் இல்லாமல் தம் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம தம் போடுறதுக்கு இதை ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த நேரத்துக்கு வந்து நமக்கு ஆட்காடு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். இனி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சாப்பிட்றதான் நம்ம வேலை. ஓகே, வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இனி ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். சூடோடு இருக்கப்பயே வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டோன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் எப்போ எடுத்தாலும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்ல மணம் இருக்குது. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு. கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்தாலே நல்லா தெரியுது. ஓகே, இதை நான் கிண்டி முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்கள் சேனலோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.